திருச்சி காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து திருச்சி முக்கொம்பு அணைக்கு தற்போது 195,000 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரானது காவிரி ஆற்றில் 62,000 கனஅடியும் கொள்ளிடம் ஆற்றில் 133,000 கனஅடியும் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதன் காரணமாக காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் இரு கரைகளும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே எம் நேரு பார்வையிட்டார். சென்னை வெள்ளம் வந்து எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அதை வெளியேற்றுவதற்குரிய அடிப்படை தேவைகளை திருப்பூர் கமிட்டி பரிந்துரை செய்த அத்தனை பணிகளையும் இந்த சென்னை உள்ளுக்குள் இருக்கிற பகுதிகளில் செய்வதற்காக 935 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லா இடங்களிலும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறித்த காலத்தில் ஏன் அந்த பணி நடைபெற்று முடியவில்லை என்று சொன்னால், கீழே நிறைய ஒயர்கள் போகிறது, டெலிஃபோன் ஒயர் போகிறது, பாதாள சாக்கடை திட்டம் அந்த மெட்ரோ வாட்டர் பைப் லைன் போகிறது, ஒரு சில இடங்களில் வந்து ஓரமாக இருக்கிற மின்கம்பங்கள் இருக்கிறது, ஓரங்களில் முழுக்க மரங்கள் நட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒன்று ஒன்றாக எடுத்து இதையெல்லாம் தாண்டி அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கு. அதை காட்டி போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த இடம் இணைப்பு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் வந்து சங்கடங்கள், நடைமுறத்தில் இருக்கிற சங்கடங்கள். ஒப்பந்தக்காரர்கள்லாம் கூப்பிட்டு உடனடியாக வேலை விரைவாக முதலமைச்சர் உத்தரவிட்டு நானும் அதை போய் பார்த்து சொல்லியிருக்கேன். அன்றைக்கு சொன்னதை காட்டிலும் இன்றைக்கு பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.